ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் ஹோம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டுங்க, என்னென்னா ரசமலாய் தான். ஸோ இதை வீட்லேயே எப்படி செய்யலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரசமலாய் செய்ய தேவையான பொருட்கள்: பால் வந்து 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பாலை வந்து நம்ம சுண்டை வச்சு 3/4 லிட்டராக எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து நான் வீட்லேயே பண்ணது. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து 1 லிட்டர் பாலில் வந்து பன்னீர் செஞ்சு இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து பாருங்கள், சுகர் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு எடுத்துருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் முந்திரி இருந்தால் முந்திரியும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரசமலாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்க, ரசமலாயில் மலாய் நம்ம எப்படி செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ காமிச்ச மாதிரி எங்கள் வீட்டிலே செஞ்ச பன்னீருங்க. ஸோ இந்த பன்னீரை தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மலாய் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் இருக்கிற இந்த பன்னீரை நல்லா இந்த மாதிரி உதுத்துணுங்க பாருங்கள். ஸோ இருக்கிற எல்லா பன்னீருமே நீங்கள் வந்து நல்லா உதுத்துக்கணும். இந்த மலாய் செய்கிறதுனால தாங்க உங்களுக்கு வந்து ரசமலாய் வந்து சாஃப்டாக வர்றது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி உதுத்துட்டு, நீங்கள் சப்பாத்தி மாவு எந்த பதத்தில் பிசைங்களோ அந்த மாதிரி 1/2 hour நல்லா வந்து பிசைங்க. நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா பன்னீரையும் வந்து உதுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பன்னீர் வந்து நாங்கள் வீட்லேயே செஞ்ச பன்னீருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பன்னீர் வீட்டில் செய்யணும்னா உங்களுக்கு வந்து நான் லிங்க்கை வந்து மேலே கொடுத்துருக்கேன். லிங்க்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வீட்லேயே வந்து சுவையான பன்னீர் செய்யலான்ற ஸ்டெப் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பன்னீரை இந்த மாதிரி தாங்க நல்லா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெளியே வந்து காயை மட்டும் விடாதீங்க, காய விடாமல் நல்லா பேசுங்க. 1/2 hour விடாமல் நல்லா பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மலாய் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்பான்ஜியாக கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்படியே வெளியே வைக்காமல் வெளியே வச்சிங்கன்னா வறண்டு போயிடும். ஒரு ஈரமான துணி நல்லா புழிஞ்சிட்டு அது மேலே வந்து மூடி வச்சுருங்க. ஸோ 2 மணி நேரம் வந்து அது நல்லா இதுவாகட்டோங்க. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு வந்து நீங்கள் மலாய் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ வந்து நல்லா ஈர துணியில் இந்த மாதிரி கவர் பண்ணி நான் வச்சுடுறேன். ஸோ 2 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மலாய் செஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசமலாய்க்கு தேவையான பால் வந்து நம்ம எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1 லிட்டர் பாலை வந்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த 1 லிட்டர் பால் என்ன ஆகணும்னா 3/4 லிட்டராக சுண்டுற அளவுக்கு நீங்கள் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஹையில் வைக்க வேணாம், சிம்லேயே வச்சு 1 லிட்டர் பால் 3/4 லிட்டர் பால் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ரசமலாயில் பால் வந்து நம்மளுக்கு சுண்டிகிட்டு இருக்குது. சுண்டின பிறகு வந்து என்ன சேர்க்கணுன்றது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பால் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஊற்றிட்டு அப்புறம் எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூ, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷனல் தாங்க, நாங்கள் சேர்த்துக்கிறோம். உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாலில் டைரெக்டாக வந்து மலாயை சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது ஒரு கொஞ்சம் கலருக்காக தான் வந்து நான் இதை சேர்க்குறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்கிற பாலில் கடைசியாக சேர்த்துட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், 2 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நம்ம வந்து மலாய் எப்படி செய்ய போகிறோன்றதை காமிக்க போகிறேன். நான் வந்து கொஞ்சம் மாவு கையில் எடுத்துகிட்டு ரொம்ப ப்ரெஸ் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அழுத்தி ப்ரெஸ் கொடுக்கவே கூடாது. உங்களுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி வேணும்னா இங்கே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அழுத்தலை, மேலோட்டமாக தான் வந்து பாருங்கள் ரொம்ப பட்டும் படாமல் ஒரு ரவுண்டு போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டு எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப அழுத்த வேணாம், அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்ச்னஸ் போயிடும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கையில் வச்சு உங்களுக்கு ரவுண்டாக மலையோட ஷேப்பில் வந்து அடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொன்றா அடுக்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம இதே மாதிரி தான் நம்ம எல்லாமும் மலையை செஞ்சு எடுத்து வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசமலாய்க்கு செய்வோம். அதில் மலாய் ரெடி பண்ணியாச்சு. ஸோ மலாயை வந்து ஃபஸ்ட்டு ஜீராவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாலில் சேர்க்க போகிறோம். ஸோ ஜீரா எப்படி ரெடி பண்ணலான்றது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கரெக்டாக பாருங்கள் 1/2 கப் அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நான் 1/2 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்தாச்சு, உடனே பாருங்கள் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை ஆட் பண்ணிட்டு கூடவே ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்டுருங்க சுகரை.
ஸோ இது நல்லா வந்து நம்மளுக்கு ஜீரா பதத்துக்கு நல்லா வரட்டும். அது பார்த்து நீங்கள் சிம்லேயே வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். திக்கான பிறகு நம்ம மலாயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தட்டி வச்சுருக்க ரசமலாய் மலாயை வந்து நான் வந்து ஜீரா பாகில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஆக்சுவலாக ஜீரா பாகை வந்து சிம்லேயே தான் வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து அதிலே விட்டுருந்தீங்கன்னா ரொம்ப இதுவாகிடும், குண்டு போயிடும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் போட்டு, ஒரு 5 மினிட்ஸ் அதை நீங்கள் வந்து எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டு வச்சுருக்கேன், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பவுலில் எடுத்து நான் அதை போட்டுடுறேன். இப்போ பாருங்கள், ஊற்றின பால் வந்து 1 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு வந்து சுண்டியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா எடுத்து வச்சுருக்க இந்த 1/2 கப் சுகரை வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நான் 1/2 கப்பை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குங்குமப்பூ கலந்து வச்சுட்டு அந்த பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஸோ சக்கரை கலந்துட்டே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து வச்சுருக்க அந்த குங்குமப்பூ எசன்ஸை வந்து கலந்துடலாம். பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ குங்குமப்பூவால் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். ஸோ வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் குங்குமப்பூ இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பால் மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டு திருப்பியும் கொஞ்சம் நல்லா இந்த மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு க்ளீனாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜீராவில் போட்ட எல்லா மலையும் நான் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மலாயை வந்து பாலில் கலக்கலாம். பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா எடுத்து இங்கே பாருங்கள் எந்த மாதிரி எடுத்து போடுறான்ட்டு. ஸோ ஒவ்வொன்றா இதே மாதிரி நீங்கள் எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி பாலில் போட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மலாய் எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. ஸோ இது வந்து என்னென்னா 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பால் வந்து அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மலாய் வந்து எல்லாம் வந்து பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் கேஸும் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சு ஆற வச்சுருங்க. ஆறுன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் மாற்றிடுங்க. மாற்றிட்ட பிறகு 1 டே ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்தால் அதோடய டேஸ்ட் நல்லா இன்னும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அடுத்த நாள் சர்விங் போலில் சர்வ் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்விங் போலில் சர்வ் பண்ணியாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோம்மேட் தான், வீட்லேயே தான் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஸ்வீட்டை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.